ஓம் சாந்தி. அனைவருக்கும் காலை வணக்கம். இப்பொழுது மகாலய பக்ஷம் நடந்து கொண்டிருக்கு. மகாலய பக்ஷம் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது பித்ரு பக்ஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 15 நாட்கள் இந்த தேய்பிறையில் வரக்கூடிய புரட்டாசி மாதத்தில் இந்த 15 நாட்கள் ரொம்ப வந்து அந்த பித்ருகளுக்கு படைக்கிறதுல ரொம்ப வந்து சிறப்பு. இந்த 15 நாட்களில் பாருங்கள், புரட்டாசி மாதத்துலேயே பொதுவாக கல்யாணம் காட்சியெல்லாம் வந்து நல்ல நிகழ்ச்சிகள் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கிரகப்பிரவேசம் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ஆனால் நம்முடைய பித்ருகளுக்கு வந்து படைக்கணும். இந்த 15 டேஸ் அதுக்கு ரொம்ப வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸ்ராத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, தர்ப்பணம் அப்படின்னும் சொல்லுவாங்க. அப்போ வந்து முதல்ல இந்த ஞானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இதில் எல்லாம் நமக்கு நம்பிக்கை இருந்தது. ஞானத்துக்கு வந்த பின்னாடி என்ன ஆச்சுன்னா, அப்போ வந்து நமக்கு நாலேஜ் என்ன சொல்லுது, ஆத்மா ஒரு உடலை விட்டு போயிடுத்துன்னா அதுக்கு மரணம் கிடையாது, இன்னொரு ஒரு உடலுக்குள்ளே போகுது, வேறு ஒரு இடத்துல வேறு ஒரு ட்ரெஸ் அணிந்து அந்த காஸ்டியூமில் ஆத்மா வேறு ஒரு சீனில் நடிச்சிட்ருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். அது மரணம் கிடையாது, இங்கே அதனுடைய பார்ட்டு முடிஞ்சது, வேற ஒரு இடத்துல அது நடிச்சிட்ருக்கு அப்படிலாம் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம். அது புரிஞ்சுக்கிட்ட பின்னாடி அப்போ அவங்களுக்கெல்லாம் நம்ம எதுவும் வந்து செய்ய வேண்டாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு கருத்து இருந்தது. சில வருடங்களுக்கு முன்னாடி லண்டனில் நான் இருந்தேன். அப்போ அந்த லண்டனில் நான் இருக்கும்போது அப்போ தாதி ஜானகிஜியும் அங்கே இருந்தாங்க. ஜானகி தாதி என்ன பண்ணாங்க, இது ஒரு மகா புரட்டாசி மாதம், மகாலய அமாவாசை அன்று, அப்போ வந்து தாதி வந்து ஸ்பெஷல் எல்லாருக்கும் போக் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் வந்து வச்சாங்க. எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு தாட் வந்துட்டே இருந்தது, எதுக்கு இதெல்லாம் நம்ம வந்து செய்யணும், இதெல்லாம் செய்யணுமா அப்படின்னு சந்தேகம் இருந்தது. அன்றைக்கே அவங்கக்கிட்டே பேசுகிறதுக்கு கூட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ அவங்கக்கிட்ட நான் டைரெக்டாகவே நான் கேட்டுட்டேன், இப்போ தான் அந்த ஆத்மாக்கள் வேறு உடலுக்குள்ளே போய் நடிச்சிட்ருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும், அப்போ இதெல்லாம் அவசியமா அப்படின்னு கேட்டேன். அவங்க சிரிச்சிட்டே வந்து சொன்னாங்க, அதாவது நாம் படைக்கிற உணவு அவங்களுக்கு போகாது, ஆனால் அவங்க எங்கே இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த ஃபீலிங்ஸ் வந்து அங்கே போகும், அல்லது இந்த உணர்வுகள் பாவனை அவங்க எடுத்துப்பாங்க, ஒரு செகண்ட் அவங்களுக்கு வந்து சந்தோஷம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அவங்களெல்லாம் எமர்ஜ் பண்ணி, இறந்து போனவர்களையெல்லாம் எமர்ஜ் பண்ணி அவங்களுக்கு நம்ம வந்து செய்யணுமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு வந்து தாதிஜி என்ன சொன்னாங்க, இல்லை இல்லை, அவங்கள நம்ம எமர்ஜ் பண்ணக்கூடாது, நம்ம வந்து எல்லாம் அவங்களுக்காக அப்படின்னு வந்து ரொம்ப ஸ்ரத்தையா அப்படின்னா கட்டாயத்தினுடைய பேரில் செய்யக்கூடாது, ரொம்ப உண்மையான மனதோடு அன்போடு நல்லா சின்சியராக நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த செய்திட்டு நம்ம வந்து போக் வைக்கும் போது அல்லது படைக்கும் போது பிரார்த்தனை போல், பக்தியில் பிரார்த்தனை சொல்லுவாங்க இல்லையா, அப்போ இறைவன்கிட்ட நம்முடைய அந்த உணர்வுகளை கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ இறைவன்கிட்ட சொல்லணுமா, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு என்னுடைய முன்னோர்களுக்கு பித்ருகளுக்கு போய் சேரணும் அப்படின்ற அந்த எண்ணத்தை நம்ம உருவாக்கினால் இறைவன் வந்து அந்த உணர்வுகளை அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துடுவாரா, இப்படி வந்து தாதி சொன்னாங்க. அப்போ அந்த ஆத்மாக்கள் வந்து எங்கே இருந்தாலும் அவங்க நடிச்சிட்டு இருப்பாங்க, இல்லை தாய் கர்ப்பத்தில் இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம், ஒரு செகண்ட் அந்த ஆத்மாவுக்கு வந்து ஒரு சந்தோஷ உணர்வு வருதா, அதனால கண்டிப்பாக நாம் வந்து அதெல்லாம் வந்து செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டவுட் எனக்கு வந்தது, இப்போ பாபா வந்து சரீரத்தை நினைக்காதீங்க, பிரம்மா பாபாவுடைய சரீரத்தையே நீங்கள் நினைக்க வேணாம் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நம்முடைய முன்னோர்களுடைய படங்கள் எல்லாம் வச்சு அவங்களுக்காக இதெல்லாம் செய்யலாமா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு வந்து தாதி சொன்னாங்க, அவங்கெல்லாம் ஒரு மூலம் போல, அதாவது நம்முடைய பித்ருகள் நமக்காக எவ்வளோ பாடுபட்டிருப்பாங்க, எவ்வளோ துக்கத்தை வந்து அவங்க அனுபவிச்சிருப்பாங்க, எவ்வளோ பொறுத்திருப்பாங்க, எவ்வளோ உழைச்சிருப்பாங்க, அதனால நாம் வந்து அவங்கள அப்படியே விட்டுடக்கூடாது, அதெல்லாம் அதுக்கெல்லாம் மரியாதை செலுத்தும் வகையில் நாம் வந்து அவங்கள மதித்து அவங்களுக்காக நம்ம வந்து செய்யணும் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா அவங்க தானே நமக்கு மூலம், அதாவது பித்ருக்கள் அப்படின்னா அது எந்த ஃபேமிலியாக இருக்கலாம், ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், அப்போ அந்த மூலம் அப்படின்னு சொல்லும்போது அவங்கள நம்ம மறந்துடக்கூடாது. பாருங்களேன், நம்ம இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறோம், நமக்கு மூலம் யார், அதாவது ரோசி பெஹஞ்சி, அவங்களுக்கு மூலம் யார், ஹிருதய புஷ்ப தாதி, அவங்களுக்கு தாதிக்கு மூலம் யார், பிரம்மா,
அப்படி பிரம்மா பாபா. இது போல வந்து நம்முடைய முன்னோர்களை நம்ம வந்து ஆன்மீக பிறப்பு கொடுத்துருக்காங்க, அல்லது ஆன்மீக பாதையில நமக்கு வந்து வழி காட்டிருக்காங்க, பாலனை கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அவங்களுக்கும் நம்ம வந்து செய்ய வேண்டியது கடமை அப்படின்னு தாதி சொன்னாங்க. இங்கே நாம் வந்து அவங்கள அந்த ஃபோட்டோ எல்லாம் சிலர் கேட்டாங்க, எதுக்கு அவங்க ஃபோட்டோ எல்லாம் வச்சு அவங்களெல்லாம் நினைக்கணுமா அப்படின்னு சொல்லி. அவங்கள நினைக்கிறதுன்னு கிடையாது, அது ஒரு மரியாதை. அந்த அவங்களே இல்லை, அந்த வேரே இல்லை அப்படின்னா இன்னைக்கு இந்த மரம் இவ்வளோ வளர்ந்துருக்குமா, இவ்வளோ கிளைகள் இருந்திருக்குமா, இவ்வளோ காய்கள், இவ்வளோ கனிகள், பழங்கள் எல்லாம் இருந்திருக்குமா அப்படின்ற அர்த்தத்தில் நம்ம வந்து செய்ய வேண்டியது. அதனால பொதுவாக பக்தியில் வந்து அதுக்கு பல காரணங்கள் சொல்லுவாங்க, மூன்று ஜெனரேஷன்ஸ்க்குன்னு சொல்லி அவங்க வந்து செய்வாங்க. ஆனால் ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது நம்ம வந்து மூன்று ஜெனரேஷன்ஸுக்கு மட்டும் இல்லை, எத்தனை பிறவிகளாக நம்ம எந்தெந்த ஆத்மாக்களோடு நடித்தோமோ, அல்லது யார் யார்கிட்ட என்னென்ன கணக்கு வழக்கெல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறோமோ நமக்கு வந்து தெரியாது. அதனால அனைவருக்குமே நாம் வந்து என்ன பண்ணணும், இதை வந்து படைக்கணும். அந்த படைக்கும் போது நல்ல உணர்வுகள், அவங்க வந்து நல்லா இருக்கணும், சுகமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து அந்த பிரார்த்தனை செய்கிறதோ தியானம் பண்ணுறதோ எது வேணாலும் நம்ம வந்து செய்யலாம். இன்னொரு விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து நம்முடைய கிராட்டிடியூட், நன்றி உணர்வை வந்து தெரியப்படுத்துறதுக்கான ஒரு இது நிகழ்ச்சி அப்படின்னும் சொல்லலாம். அப்போ வந்து அவங்க நமக்கு எவ்வளோ செய்திருக்காங்க இல்லையா, அப்போ அதுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? அதே நேரத்தில் அப்போ நாம் வந்து அவங்களுடைய சொல்படி நடக்காமல் அவங்கள வந்து அதிருப்தி படுத்திருக்கலாம், மகிழ்ச்சி அளிக்காமல் இருந்திருக்கலாம், நம்ம செயல்களால் அவங்க கஷ்டப்பட்டிருக்கலாம், வேதனைப்பட்டிருக்கலாம். அப்போ அதெல்லாம் போகணும் இல்லையா, அவங்களுடைய மனசுலேருந்து அதெல்லாம் டெலீட் ஆகணும்னா அதையெல்லாம் நம்ம வந்து உணரணும். எப்படி அதை டெலீட் பண்ணுறது அப்படின்னா, அவங்கள நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக நினைக்கணும். அவங்களுக்குள்ளேயும் ஒரு நல்ல குணங்கள் இருந்திருக்கோ, நல்ல திறமைகள் இருந்திருக்கோ, நல்ல விசேஷ தன்மைகள் இருந்திருக்கோ, அதையெல்லாம் நினச்சி பார்த்து அதையெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சோ, அவங்க காட்டின வழியிலெல்லாம் நம்ம நடந்தோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு எக்ஸாம்பிள், அவங்க நமக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம ஏற்றுக்கிட்டு நம்ம போனோம் அப்படின்னா நிச்சயமாக நாம நம்முடைய ஃபீலிங்ஸ் அல்லது நம்முடைய அந்த மரியாதை கலந்த அன்பு கலந்த உணர்வுகள் அவங்கள வந்து சென்றடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம அதிருப்தி பண்ணியிருப்போம் இல்லையா, அதனால அந்த அதிருப்தி பண்ணியிருந்தால் அப்போ அவங்கக்கிட்ட நம்ம என்ன செய்யணும், இன்னி அந்த 15 days ஒரு முறையாவது மன்னிப்பு வந்து கேட்கணும். அதே நேரத்தில் நம்மளே அவங்க யாராவது அதிருப்தி பண்ணியிருந்தா கூட அதை மனசில் வைக்காம அதுக்கும் என்ன செய்யணும், அவங்களையும் மன்னிச்சிடணும். இப்படி பல விஷயங்கள் அடங்கியிருக்கு இந்த ஒரு ஸ்ராத்தத்தில் அல்லது தர்ப்பணத்தில். மற்றபடி வந்து நமக்கே தெரியும், அவங்கள நினைக்கிற நாள் மட்டும் இல்லை, அவங்களெல்லாம் நினைக்கிறோம், ஆனால் நினைக்கும் போது கூட என்ன சொல்லுவோம் அப்படின்னா, என்ன கொண்டு வந்தோ, என்ன கொண்டு போனோம் அப்படிலாம், வெறும் கையில் வந்தோம், வெறும் கையில் போகிறோம் அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனால் உண்மையிலும் யோசித்து பார்த்தா யாருமே வந்து வெறுங்கையில் வரவும் மாட்டோம், வெறுங்கையில் போகவும் மாட்டோம். ஆனால் இந்த கண்களுக்கு என்னென்ன தெரியுதோ அதெல்லாம் நம்ம கொண்டு வரல, கொண்டு போகவும் முடியாது. ஆனால் இந்த கண்களுக்கு என்னென்ன தெரியறது இல்லையோ அதுதான் கொண்டு வர்றோம், அதுதான் கொண்டு போகிறோம். அப்போ வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம செக் பண்ணக்கூடிய ஒரு நாட்கள் இந்த 15 days வந்து நானும் இதே போல ஒரு நாள் உடலை விட்டு போகிறேன். அப்போ நான் போகும்போது எந்த நிலையில் நான் போகிறேன் அப்படின்றதுக்கான ஒரு செக்கிங் அப்படின்னு கூட நினைக்கலாம். அப்போ நான் போகும்போது இப்போ நான் இந்த உடலை விட்டு இன்னொரு குழந்தையாக நான் பிறப்பேன், இன்னொரு சின்ன குழந்தையினுடைய உடலுக்குள்ளே நான் போவேன். அப்போ எந்த மாதிரி அந்த சம்ஸ்காரம் எனக்கு இருக்குது? சில குழந்தைகள் பிறக்கும் போது சந்தோஷமாக பிறக்கும், சிரிச்சுக்கிட்டே இருக்கும், எல்லாரும் அன்பு காட்டுவாங்க, அந்த குழந்தை கலகலப்பாக இருக்கும், எல்லாருக்கிட்டே போகும், யார் அந்த சூழ்நிலையே மாற்றிடும், அந்த எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் கொடுக்கும். ஆனால் சில குழந்தைகள் வந்து எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பாங்க, அந்த குழந்தைகளால் அந்த சூழ்நிலை அந்த பெற்றோர்களுக்கும் அந்த குடும்பத்தில் எல்லாருக்கும் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நான் வந்து போக போகிறேன், அப்போ எந்த மாதிரி சம்ஸ்காரத்தை நான் கொண்டு போகிறேன், எனக்குள்ளே என்ன இருக்குது, இப்போ அது நான் சரீரத்தை விட்டு அந்த கண்டிப்பாக அந்த சம்ஸ்காரம் வரும் இல்லையா,
துன்பம் கொடுக்கக்கூடிய சம்ஸ்காரம் இருக்கா, பொறாமையினுடைய சம்ஸ்காரம் இருக்கா, பிறருக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய சம்ஸ்காரம் இருக்கா, என்ன இருக்குது அப்படின்னு செக் பண்ணக்கூடிய நாட்கள். செல்ஃப் செக்கிங் கூட இந்த நாட்களில் நாம் ஆன்மீக ரீதியாக செய்ய வேண்டியது இருக்கு. பல விஷயங்கள் இதை வந்து நமக்கு உணர்த்திட்டே இருக்கும். அதனால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது பெற்றோர்களுக்கு அந்த பித்ருகளுக்கு முக்கியமாக நம்ம ஏன் செய்யணும் அப்படின்னா, ஒரு வயசானவர்கிட்ட குழி வெட்டிகிட்டே இருந்தாராம். அப்போ அந்த குழி வெட்டிட்டு பக்கத்தில் மாங்கன் எல்லாம் வச்சுருந்தார் கண்ணுகள். அந்த மாங்கன்னை வச்சு அந்த மாமரத்துக்காக ஏற்பாடு செய்துட்டே இருந்தார். அப்போ அந்த வழியாக ஒரு பிரம்மச்சாரி, கட்ட பிரம்மச்சாரி வந்துட்டு இருந்தார். இவர் வயசானவர், 90 வயசு முடிஞ்சிருக்கு. அப்போ அந்த வயசானவருக்கு வந்து என்ன அப்படின்னா, ஆடிட்டே இருக்கார், தள்ளாடிட்டு இருக்கிறார், அவரால் முடியல. ஆனாலும் குழி வெட்டுறாரு, எப்படியாவது வந்து அந்த மாங்கன்னை வச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறார். இப்போ இவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாரு, போயிட்டு, இவ்வளோ வயசாக இருக்கே, நீங்கள் இதெல்லாம் செய்திட்ருக்கீங்க, நீங்கள் வேறு ஏதோ ஒரு குழியை வெட்ட வேண்டியவங்க தானே, நீங்கள் என்ன எதுக்கு இது செய்திட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டாராம். அப்போது வந்து அவர் என்ன சொன்னாரா, இது நான் எனக்காக செய்யலை, இதெல்லாம் உங்களுக்கு புரியாது, ஏன்னா நீங்கள் பிரம்மச்சாரி, நான் ஒரு குடும்பஸ்தன், அதனால் இது நான் எனக்காக செய்யலை, என்னுடைய குழந்தைகள், அவங்களுடைய குழந்தைகள், அவங்களுடைய குழந்தைகளுக்காக நான் செய்கிறேன். இந்த மாங்கண்ணை இப்போ நான் இங்கே வச்சேன்னா என்ன சாப்பிட போகிறதில்லை, இது என்னுடைய குழந்தைகள் சாப்பிடுவாங்க. அப்போ வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து மாமரத்தினுடைய நிழல் கிடைக்கும், மாம்பழம் கிடைக்கும், மாங்காய் கிடைக்கும், ஊறுகாய் கிடைக்கும், அந்த கிளைகளில் ஊஞ்சல் கட்டி அவங்களுடைய குழந்தைகள் ஆடுவாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, அதுக்காக தான் நான் வந்து இது செய்திட்ருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதுபோல் நம்முடைய பித்ருகள் வந்து நமக்காக, நாம் நல்லா இருக்கணுன்றதுக்காக எவ்வளவோ பாடுபட்டிருப்பாங்க. ஆகையில் அவங்களெல்லாம் நினச்சி அன்பு மரியாதையோ, அந்த மரியாதை இதெல்லாம் செலுத்தக்கூடிய விஷயங்கள், அதுக்காக நாம் வந்து தியானம் பண்ணணும், பாபாவை நினைக்கணும். அப்போ அந்த அன்பையும் அந்த மரியாதை உணர்வுகள் பாபா அவங்களுக்கு கொடுத்துடுவாங்க. அதே நேரத்தில் அவங்களுடைய ஏதாவது ஆசைகள் இருந்தது அவங்களுக்கு, உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, சொல்லாமலும் இருந்திருப்பாங்க, அல்லது நிறைவேறாத ஆசைகள் அவங்க செய்ய சொல்லியிருப்பாங்க, நம்ம செய்திருக்க மாட்டோம், அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் அதையும் நம்ம வந்து பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நாள். அப்போ நம்ம ஞானத்தில் பார்த்தீங்கன்னா, நிறைவேறாத ஆசைகள் அப்படின்னா என்ன, நம்முடைய முன்னோர்கள் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து விருப்பப்பட்டாரோ, ஸ்ரீமத் அல்லது என்னென்ன அவங்களுடைய வகுப்புகளில் சொல்லியிருக்காங்களோ, அப்போ நாமும் அப்படி இருக்கணும். சில நேரங்களில் ஒற்றுமையாக இருங்க, பால் சர்க்கரை போல இருங்க அப்படின்னு பெரியோர்கள், பெரியவங்கெல்லாம் வந்து ஆசைப்பட்டிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம வந்து இருப்போம் அப்படின்னு ஒரு உறுதி எடுக்கக்கூடிய ஒரு நாள், இருந்து காட்டக்கூடிய ஒரு நாள், கடைபிடிக்கக்கூடிய அந்த கடைப்பிடிப்பை அப்படின்னு உறுதி எடுக்கக்கூடிய நாட்களாக கூட இருக்குது. அதனால் ஆன்மீக ரீதியாக கூட நாம் வந்து நம்முடைய முன்னோர்களை அல்லது பித்ருக்களை நம்ம திருப்தி செய்ய முடியும். நம்முடைய சித்தர்கள், முனிவர்கள் நம்முடைய நன்மையை கருதி, எது செய்தால் நமக்கு நன்மை இருக்கோ அந்த நன்மையை கருதி தான் இந்த மாதிரி பழக்கங்கள் எல்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. நம்முடைய கலாச்சாரத்தில் இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் கலியுகத்தில் இப்போ எல்லாம் என்ன இருக்குது, காலம் மாறி இருக்குது. இப்போ வந்து யார் வீட்லேயோ பெற்றோர்களுடைய படங்கள் எல்லாம் இருக்காது. இப்போ எல்லார் வீட்டுக்கு போனால் இன்னும் வந்து, முந்தியெல்லாம் யார் வீட்டுக்காவது போனால் என்ன செய்வாங்க, இவங்க தான் எங்களுடைய அப்பா, இல்லை இவங்க எங்கள் மாமனார், இது அவங்க அப்பா அப்படின்லாம் வந்து சில படங்களை காட்டிட்டு நமக்கு அறிமுகப்படுத்துவாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரி படங்கள் இல்லை. இன்டீரியர் டெக்கரேஷன் அப்படின்ற அந்த பெயரில், அல்லது இப்போ அந்த நம்பிக்கை கூட இருக்காது, அந்த ஒரு பெயரில் வந்து இப்போ யாருடைய அல்லது வேறு யாருடைய படங்கள் இருக்கும் அப்படின்னா, அவங்களுடைய பிள்ளைகளுடைய படங்கள் இருக்கு. இவன் மூத்த பையன், இவன் அமெரிக்காவில் இருக்கிறா, இவன் வந்து ரெண்டாவது பையன், இவன் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பிள்ளைங்களுடைய படத்தை வந்து அறிமுகம் வேணால் இப்போ படுத்துவாங்க. அந்த மாதிரி தான் காலம் இப்போ மாறியிருக்கு. அதனால் அந்த பெற்றோர்களுக்கு மரியாதை அப்படின்றது, அன்புன்றது நம்ம கொடுக்கறது மறக்கக்கூடாது. ஏன்னா அவங்க எவ்வளோ நமக்கு செய்திருக்காங்க. ஒருத்தர் வந்து ரொம்ப பாடுபட்டு சொத்தெல்லாம் சேர்த்து எவ்வளோ கஷ்டம் கொடுக்கணுமோ, மக்களுக்கு எல்லா கஷ்டம் கொடுத்துட்டு பணத்தை மட்டும் சம்பாதித்து 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 சேர்த்து வச்சாரா. அப்போ வந்து எல்லா எதுக்காக, அந்த நோக்கம் என்ன அப்படின்னா, என்னுடைய குழந்தைகள், அவங்களுடைய குழந்தைகள், ஒரு 7 தலைமுறைக்கு
அவங்க எல்லாம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து அவங்க யாரும் பணத்துக்கு கஷ்டப்படக்கூடாது, அவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு எண்ணம் சேர்த்து 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 வைக்கிற ரொம்ப கருமையாக தான் கூட ஒழுங்காக சாப்பிட்றது இல்லையா அந்த மாதிரி எல்லாம் வந்து சேர்த்து வச்சார். அதுக்கப்புறம் அவருடைய காலம் முடிஞ்சது, அவர் யமலோகத்துக்கு போவார். அப்போ யமன் வந்து இவரை பார்த்து சிரிப்பார். அப்போ இவருக்கு வந்து ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், அப்போ வந்து யமன் சொல்வாரா, நீ எவ்வளோ வந்து உழைச்ச, எவ்வளோ வந்து சேமித்த, அந்த பணம் சேமிக்கிறதுக்கு எவ்வளோ பாவங்கள் பண்ண, ஆனால் இப்போ பாரு எல்லாத்தையும் விட்டுட்டு நீ எங்கே வந்திருக்கிற, நரகத்தினுடைய அந்த கஷ்டத்தை அனுபவிக்க வந்திருக்கிற, இதெல்லாம் உனக்கு தேவைதானா அப்படின்னு வந்து கேட்டார். அப்போ இந்த மனிதன் சிரிக்கிறார். நீ ஏன் சிரிக்கிற அப்படின்னு கேட்டால், அதை உங்களுக்கெல்லாம் இது புரியாது, நாங்கள் வந்து குடும்பஸ்தர்கள், அப்போ எங்கள் குழந்தைகள் அவங்க குழந்தைகள் நல்லா இருக்கிறது பார்க்கும்போது எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, எங்களுக்கு எவ்வளோ சுகம் கிடைக்கிது, அப்போ வந்து நான் எவ்வளோ சேர்த்து வச்சு வந்திருக்கேன், அப்போ அவங்க நினைக்க மாட்டாங்களா எங்கள் தாத்தா அல்லது எங்கள் முப்பாட்டன் சேர்த்து வச்ச சொத்து இது, அவர் அவர் இப்படியெல்லாம் நம்ம கொடுத்துட்டு போனதுனால்தான் இன்னைக்கு நம்ம நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு எல்லாம் அவங்க நினைக்க மாட்டாங்களா, என் படத்தையெல்லாம் அவங்க வச்சு கும்பிட மாட்டாங்களா அப்படின்னு எல்லாம் வந்து அது மாதிரி அவங்க செய்யும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், எவ்வளோ பெருமையாக இருக்கும் அப்படின்னு சொன்னாரா. அப்போ வந்து எமன் சிரிச்சிட்டு, ஓஹோ அப்படியா, சரி அப்போ நீ இப்போவே நான் வந்து ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுக்குறேன், நீ பூலோகத்துக்கு போய் உங்கள் வீட்டுக்கு நேராக போய் அதில் உங்க படம் ஏதாவது இருந்ததுன்னா நீ அதை வந்து கொண்டு வா, அப்படி கொண்டு வந்த அப்படின்னா உனக்கு இந்த நரகத்தினுடைய தண்டனையெல்லாம் நான் கேன்சல் பண்ணிடுறேன் அப்படின்னு வந்து சொன்னாரா. அவருக்கு ஒரே சந்தோஷம், ஓ அப்படியா, நான் இதோ இப்பயே போயிட்டு நான் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னார். அங்கே வீட்டுக்கு போய் பார்த்தா இவருடைய படமும் இல்லை ஒன்றுமே இல்லையா. அதனால் அப்போ வந்து எம்என் சிரிப்பார், பாத்தியா நம்ம போன பின்னாடி வந்து யாரும் வந்து நம்மளை நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க அப்படின்றது அவருக்கு அப்போ புரியுது, அவருக்கு வந்து புரிய வைக்கிறார் அவருக்கு. அதனால் நம்ம வந்து விட்டுட்டு வர்றதா முக்கியம் கிடையாது, நம்ம என்ன கொண்டு போகிறோம் அடுத்தது நாம் ஜர்னியில் நாம் நல்லா இருக்கணும்னா என்ன செய்யணும் அதையும் நம்ம வந்து கவனிக்கணும். நம்ம போன பின்னாடி நம்மளை எல்லாம் யார் நினச்சிட்டு உட்காந்துருப்பாங்க, நம்ம படம் இருக்குமா அது கூட நமக்கு வந்து தெரியாது அப்படின்றதுக்காக ஒரு சின்ன ஒரு இமேஜினரி ஒரு இன்சிடெண்ட் இது போல் வந்து கதை போல் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம யோசித்து பார்க்கணும், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும், நமக்கு பாஸ்ட் எப்படி இருக்குது, நம்முடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், இதெல்லாம் சிந்திக்க வைக்கக்கூடிய நாட்கள் இந்த நாட்கள். அதனால் மகாலயம் அப்படின்னாலே பெரிய கோவில், மகான் ஆலயம் கோவில். அப்போ அது காங்கிரிகேஷன் எல்லா பித்ருக்கள் வந்து சேருவாங்களா, அப்போ அவங்களுக்கு கொடுக்கும் போது அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு நிகழ்ச்சி அல்லது சடங்கு எல்லாமே செய்வாங்க. ஓம் சாந்தி.